வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம வந்து பாவக்காவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பாவக்காய் வந்து நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 வருஷமாக நான் பாவக்காய் பண்ணிட்டுருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் பண்ணிட்டுருந்தேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நட்டுக்கிறேன். நான் இந்த வருஷம் நட்டேன். நான் அதாவது ஏன் 5 வருஷம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கேட்டால், இதில் கொஞ்சம் சிக்கலுக்குது, அதை நான் சொல்கிறேன். நான் நல்ல லாபகரமான பயிர் எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு பாவக்காய் தான். நல்ல ரேட்டு 20 ரூபா எப்பயுமே விடாது, நல்ல ரேட்டு போகும், நல்ல காசும் வரும். ஒரு 50 சென்டில் நம்ம எப்படியா இருந்தாலும் 1 லட்சம் ரூபா எடுத்துடலாம். 3 மாதத்துலேயே 1 லட்சம் ரூபா எடுக்கலாம், 1.5 எடுக்கலாம். விலை அதிகமாக 50 ரூபா போச்சுன்னா இன்னும் அதிகமாக கூட எடுக்கலாம். இதில் வந்து எடுக்கலான்னு சொல்லாமல் கண்டி அதே சமயத்தில் வந்து நம்ம பெரும்பாலும் பூச்சி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். வெள்ளை ஈலேருந்து வெள்ளை கொசு, பச்சை தத்து பூச்சி, புழுவு எல்லாத்தையுமே நம்மளுக்கு மருந்து ரெடியாக இருக்குது. ஒரு வாட்டி மருந்து அடித்தோம்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். சரவு நோயின்னு ஒன்று வரும், அதுக்கு வந்து மருந்து வந்து நம்ம இது அதாவது பெபிஷனு நம்ம காண்டாப்பு இது மாதிரி அந்த சில்ல ஒரு இலைப்புள்ளி நோய் அடித்தாலே அந்த சரவு நோய் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடச்சிடும். நேட்டிவ் அடிப்போம், பெரும்பாலும் க்ளீனாக ஆகிடும். நம்ம செடியை பொறுத்தாலும் க்ளீனாக ஆகிடும். இப்போ வந்து இந்த நோயின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், இங்கே நீங்கள் கிட்ட வாங்க, இப்போ வந்து பாருங்கள் இந்த செடியை பாருங்கள். இது வந்து இந்த நோய் இல்லாமல் இருக்கிற செடி. இது நோய் இல்லாமல் இருக்கிற செடினா நோய், இது ஒரு செடி நோய் வந்துடுது. இந்த நோய் வந்ததுன்னா இதன் பேர் வந்து வைரஸ் நோயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலகம் பூரா வந்து இருக்கும். இதுக்கு வந்து மருந்து போட்ட அளவுக்கு அடிப்போம், கொஞ்சம் கேட்கும். கியூரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மருந்து கொடுப்பார். மருந்து தயிரில் கலந்து ஒரு 30 மில்லி அடிக்க சொல்லுவாங்க. ஒரு டேங்க்கு 10 லிட்ரு கேனுக்கு வந்து 30 மில்லி அடிக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் தெளிவு ஆகிற மாதிரி தெரியும். ரெண்டாவது வந்து அந்த நோய் தாக்குதல் வந்து அதிகமாகி போகுது. நான் 5 வருஷம் விட்டது காரணமாக இது அதிகமானதுனால, இது மாதிரி இப்போ இருக்கிற தோட்டம் மாதிரி ஆனதுனால காட்டுறேன் பாருங்கள். நோய் இந்த செடியை பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், சுத்தமாகவே அந்த வைரஸ் வந்து வந்துடுது. இந்த மருந்து அடித்தா கொஞ்சம் தெளிவாக ஆகுது. அது இன்னொரு வாட்டி இன்னொரு டோஸு கொடுப்பேன், தொடர்ந்து ஒரு 3 டோஸு கொடுக்கலான்னுக்கிறேன். செலவு ஓவரம் 800 ரூபா ஒரு பாக்கெட்டு, இது 780 ரூபா ஒரு பாக்கெட்டு. பிரகதிப்னு சொல்லிட்டு ஒரு இது பாவக்காய் விதை கொடுத்தாங்க. அது இது வைரஸ் வராதுன்னு சார் கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தா இதுவும் வைரஸ் வந்துடுது. நட்டமை கண்டி 1 ஏக்கர் நட்டுக்கிறேன். 1 ஏக்கர் நட்டமை கண்டி இப்போ மனம் கலங்கி பேசுகிறேன் நான். இந்த வைரஸுக்கு வந்து மருந்து வந்து நம்ம மக்கள்கிட்ட யாருக்கிட்டனா இதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது விவசாயத்தில் வந்து லாபம் நல்லா கொடுத்துது. 5 வருஷத்துக்கு முன்னே இந்த வைரஸ் வராத வரைக்கும் சரி, இந்த வருஷம் நடுவுன்னு சொல்லிட்டு நான் நட்டதுனால இப்போ இது அந்த நோய் அப்படியே தான் இருக்குது. இந்த காற்றுல வருதுன்றாங்க, அப்புறம் கொசுவில் வருதுன்றாங்க. அந்த கொசு பூரா இப்போ கொசுவே இல்லை, நம்ம கைனில் கொசுவே இல்லை, ஆனால் அது வந்துக்குன்னு தான் இருக்குது. கேட்டோம்னா அந்த கொசுவால் தான் சொல்லிட்டு அக்ரிகல்லாம் சொல்கிறாரு. கவர்மெண்ட்டு கண்டுபிடிச்சா தான் உண்டு, நம்மளா கண்டுபிடிக்க முடியுது. நம்மளால் முடியாத கேஸு நம்மளாம், அதுக்கு என்ன பண்ணுறது. நல்ல லாபகரமான பயிர். இந்த வைரஸ் வரலன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வைரஸ் வந்துடுது, அது இதுக்கு என்ன தான் வழின்னு தெரியல. ஒவ்வொரு ஏரியாவில் வரலான்றாங்க. வராத இடத்துல இதை கண்டிப்பாக நடலாம். இந்த பாவை செடி பொறுத்தளவுக்கு நல்ல லாபம். வைரஸ் வரலன்னா தான், வந்ததுன்னா சுத்தமாக பூஜ்யம். நல்ல செடிக்கும் வைரஸ் இருக்கிற செடிக்கும் கம்பாரிசன் காட்டு. இது வந்து வைரஸ் வந்து இல்லை, பக்கத்தில் வச்சு காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து வைரஸ் அதிகமாக வந்துடுது. நல்ல செடி காட்டுறம்பா, இது வந்து நல்ல செடி பாருங்க. இது வந்து நல்ல செடி. இது இது இதை மாதிரி வரணும். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சரியான காயை நான் ஏற்றிக்கிறேன். பாண்டி மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்டு எல்லாத்துக்கும் ஏற்றிக்கிறேன். இந்த வைரஸ் வர காரணம் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. மருந்துக்காரெல்லாம் கொடுக்குறாங்க, மாற்றி மாற்றி அடித்து பார்க்குறேன். கூலிங் இருந்தால் வருன்றாங்க. இதை நான் கூலிங் நல்ல கூலிங் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் வந்துக்குன்னு தான் இருக்குது. அது சொல்யூஷன் வந்து முழுமையான தீர்வு இதுக்கு என்னான்னு இது வரைக்கும் கவர்மெண்ட்டும் சொல்லலை, இது நம்ம விவசாயிகளும் சொல்லலை. எனக்கு தெரியாததுனால இது இருக்கலாம், தெரியாததுனால நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அந்த மருந்து எது அடித்தா இது கண்ட்ரோல் ஆகணும். பர்ஃபெக்ட்னு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டேன்து.
இது இதே போல தான் வருது. கொஞ்சோண்டு மாறுற மாதிரி தெரியுது, அப்படியே மறுபடியும் அதிகமாக வந்து போகுது. எல்லா இடமும் அந்த வைரஸ் வந்துடுது. இது வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னே வைரஸ் இல்லாத இருந்தது இந்த செடி, இப்போ இதை வந்துட்டு அதிகமாக வந்துடுது. எல்லா செடியுமே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு குழிக்குமே இந்த செடி. இது மாதிரி விவசாயம் இருந்ததுன்னா நாங்கள் என்ன முதல் எடுக்கிறதா, காய்ங்க வந்து வாங்குறவங்க ஈஸியாக வாங்குவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், காயை பார்த்துட்டு விளையுதுன்னு வாங்குவாங்க. நாங்கள் இங்கே படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த நோய் வந்து இவ்வளோ நோய் வந்துடுது, நோய் வந்துட்டேன்னு இந்த பயிரே எங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இதோட எதனா வந்ததை பார்த்துக்குன்னு பிடுங்கிட்டு வேறு எதனா பீக்கிங்கா இல்லைன்னா புடலங்காய் தான் நடுவோம் நாங்கள். இதுமாரி தெளிவாக வந்ததுன்னா நல்ல லாபம் தரும். இந்த இதோட இந்த பாவக்காவை நான் விட்டுடுவேன், இனிமேல் நடமாட்டேன். இது மனசு வெறுத்து போச்சு. அந்த கொரோனா போலே இதுக்கும் இந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்கிடுது. நம்ம வீடியோவில் வந்து புடலங்காய் பற்றி, பாவக்காய் பற்றி இதான் முதல் வீடியோ. புடலங்காய் பற்றி, மல்லி பற்றி, எல்லாத்தையும் பற்றியும் போட்டுக்கிறேன். முழு வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.